ஹாய் கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ், ஹார்மோனியத்தில் என்ன பாடல் வாசித்தா நல்லா இருக்குமோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்த பாடல்களை தேர்வு செய்து ஹார்மோனியத்தில் ஒரு பாடல் நமது கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன். லாஸ்ட்டு எபிசோடு அம்மன் கோவில் கிட காலையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி படத்தில் வர காட்சி, அதனால் அந்த பாடல் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வாசித்தேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹார்மோனியம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நமக்கு ஜாபரும், அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நேற்று விஜயகாந்த், இன்றைக்கி ரஜினிகாந்த், நாளைக்கு எந்த காந்த்னு கேட்காதீங்க. ஹார்மோனியத்தில் என்ன பாடல் வாசித்தா டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ, அதனால் அந்த பாடல்களை வாசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வகையிலே வீரா திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல். ஒரு ஹார்மோனிய போட்டியை பார்த்தாலே எல்லாருக்கும் தலைவர் பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்க வைத்த அந்த ஹார்மோனியத்தினுடைய சத்தம் அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதானமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த பாட்டை வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு ஹார்மோனியத்தை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு இசைஞானி அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்கும், அந்த பாடலில் ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, டக் இப்படின்னு ஒரு சத்தம். இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல பயங்கரமா ஸ்ட்ரிங்ஸ் வரும், அப்படின்னு ஒரு பெரிய சிம்போனி மாதிரி பயங்கரமா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் முடிஞ்சோன்னு அந்த வயலின் முடிஞ்சோன்னு அப்படியே ஒரு ஹார்மோனியம் மைல்டாக வரும் பாருங்க. அப்படியே சைலண்டாக ஒரு சிங்கிள் ரீடு ஹார்மோனியம் ஒன்று, குட்டி ஹார்மோனியம் ஒன்று அப்படியே அழகாக வரும் அந்த பியூஜி முடிஞ்சோன்னு. அப்படியே திருப்பி அந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்ப அவ்வளோ நேரம் வாசித்த அந்த பிஜியத்தினுடைய முதல்ல ஒரு கிட்டார் வரும், பயங்கரமான கார்ட்ஸ்லாம் வரும், 12 ஸ்ட்ரிங் கிட்டார், லைலான் கிட்டார் அப்படி இப்படின்னு இந்த நைலான் கிட்டாரோடைய டோன்லாம் வந்து ஒரு பெரிய சிம்ஃபோனி மாதிரி ஒரு பிஜியம் முடிஞ்சோன்னே குட்டியாக அந்த ஹார்மோனியம் விட்டு ஒன்று அழகாக வரும் பாருங்க. அப்படியே கேட்குறப்ப ஆடாடா, அதுதான் இசைஞானி இளையராஜா. எதை எங்கே எவ்வளோ பயன்படுத்தணுமோ அவ்வளோதான் பயன்படுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வீரா படத்தில் ஹீரோ ஹார்மோனியம் வாசிக்கிறவன்றதுக்காக படம் முழுக்க உடனே ஹார்மோனியத்தையே வாசிச்சிருக்க மாட்டார், கொஞ்சோண்டு அப்படி. அந்த ஒரு பாட்டு ஹீரோவோட இன்ட்ரோ, ஹீரோ ஒரு கிராமத்தான் ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டே பாடக்கூடிய ஒருத்தருன்றதுக்காக தான் அந்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காமிச்சிருப்பாரே தவிர, அதுக்கப்புறம் அந்த வீரா படத்தில் மலைக்கோயில் வாசலிலே அது இதுன்னு வர்ற பாட்டு எதுலேயும் ஹார்மோனியம்லாம் இருக்காது. அது இளையராஜாவுக்கு தெரியும். அவர் வந்து எதை எவ்வளோ உப்பு இவ்வளோ அண்டாண்டாவாக ஆக ஓகோன்னு சமையல் செஞ்சாலும் உப்பு அவ்வளோதான் போடணுன்றது இசைஞானிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பயன்படுத்தியிருப்பார். ஒரு வேளை டைரக்டர் சொல்லியிருப்பார், சார் ஹீரோ ஹார்மோனியம் வாசிப்பார் சார், ஃபுல்லாக ஹார்மோனியத்தை போட்டு புலந்து கட்டுங்கன்னு ஒரு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது இசைஞானி வந்து அதுக்காக அது ஹெவி டோஸாகவும் கொடுக்க மாட்டார், கொஞ்சோண்டு அப்படி காமிப்பார். அதை கொஞ்சோண்டு அதை காமிக்கிறதே அப்படியே நமக்கு பல வருஷங்களுக்கு அந்த ஹார்மோனியத்தோட சத்தம் அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஓகே, வீரா படத்தில் அந்த பாட்டில் இன்னைக்கு வாசிப்போம். வேறு என்ன பாட்டு ஹார்மோனியத்துக்கு நல்லாயிருக்கும்னு இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த பாடல்களையும் நம்ம ட்ரை பண்ணலாம்.
ஹார்மோனியத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தகவல் சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக சொல்லலை இல்லை. ஹார்மோனியத்தை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன தகவல், இப்போல்லாம் ஹார்மோனியம்லாம் ஹார்மோனியத்துலேயும் புதுமையெல்லாம் செய்கிறாங்க. என்ன தான் புதுமையாக இருந்தாலும் இது வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் விஷயங்களும் கொஞ்சம் கூட இதில் மிங்கிளாகாது. பியூர் அண்ட் பியூர் சுத்தமான மேனுவல் இசைக்கருவி, எல்லாம் உட்டு கம்பி பித்தளை அந்த மாதிரி அதில் தயார் செய்யப்பட்டது. பியூர் மேனுவல். இந்த பெல்லோஸ் அழுத்துனா காற்று போய் அந்த பித்தளையில் இருக்கக்கூடிய ரீடில் பட்டு அந்த சத்தம் வரும். ஒன்று. ரெண்டாவது, பெடல் ஹார்மோனியம்னு ஒன்று இருக்குது. பழைய காலத்து தெருக்கூத்துலாம் வாசிப்பாங்க, இப்போல்லாம் இருக்குதான். அதை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் ரொம்ப ரேராக இருக்கிறாங்க. லட்சத்தில் ஒருத்தவங்க இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கிற 8 கோடி பேரில் ஒரு 5 பேரோ ஒரு 2 பேரோ 4 பேரோ அப்படி தான் இருப்பாங்க. பெடல் ஹார்மோனியம், காலில் இந்த பெல்லோஸ் இந்த ஏரை வந்து காலில் அமுத்திக்கிட்டு ரெண்டு கையால் வாசிப்பாங்க. அப்படி எப்படி வாசிப்பாங்கன்னா, இந்த கையில் இந்த என்ன ஸ்வரம் அப்படி தொடுறாங்களோ அதே எப்படி இருக்கும், டக்கட கடக்க டக்குன்னு அப்படியே போகும். ரெண்டு ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி ஒரு. இன்றைக்கி வந்து இந்த ஹார்மோனியத்திலையும் சில டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஒரு கியர் மாதிரி வச்சு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா, இங்கே ஒரு கருப்பு கட்டையை பிடிச்சிங்கன்னா இதுக்கு பேரலான பக்கத்து ஆக்டேவில் இருக்கக்கூடிய இன்னொரு கருப்பு கட்டை தானாகவே அமுகிக்கிற மாதிரிலாம் சிஸ்டம் வந்துருச்சு. அந்த டபுள் ரீடு டோன் கேட்குற மாதிரி ஃபோர்செட் ஹார்மோனியம்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்தில் இருந்தாலும் அந்த காலத்தில் தெருக்கூத்தில் வாசிக்கிறவங்க அப்படியே கேட்குறப்ப அவங்க அந்த அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களை அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் பல விஷயங்களை செய்வாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹார்மோனியம் வாசிக்கிற சில பேர் காலால் பெடல் பண்ணிக்கிட்டே ரெண்டு கையால் வாசிச்சுக்கிட்டே பாட்டை பாடுவாங்க, அதுவும் பார்க்காம பாடுவாங்க. அந்த வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களில் அது மாதிரியான மாபெரும் கலைஞர்களை பெற்றது நமது தமிழகம். அந்த மாபெரும் கலைஞர்களை தந்தது ஹார்மோனியம். அதனால் ஹார்மோனியத்தை போற்றக்கூடிய வகையில் நம்முடைய கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனலில் ஹார்மோனிய பாடல்களை ஒரு எபிசோடாக வாசிக்கிறேன். இன்றைக்கி இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பாடல் ஹார்மோனியத்தில் வாசித்தா ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற பாடலை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. Hi friends, Golden Crow TV. Subscribe.